பாகுற சிங்கத்தை தட்டத்தாயள் பார்த்த நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவாஸ் யாருக்கும் வணக்கம். தளபதி 63 இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னால் என்னெல்லாம் அப்டேட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி படத்தில் எந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இந்த படத்துலேருந்து இருக்க போகுது. அதுவும் எங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஃபாரினில் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. அதுக்காக ஃபுல்லாக பிளான் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை நாடுகளை வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 நாடுகளை வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. அது என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் பல்கேரியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாடுகளில் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. ஃபுல்லாக இந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஃபாரின்லேயே வந்து ட்ராவல் ஆகிறதுனால இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலான ஒரு படமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதையும் தாண்டி இந்த ஃபாரின் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சாங்ஸ் வந்து ஃபாரின்லேயே வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா. இப்போ சென்னையில் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்குல்ல, அதை வந்து April 6th முடிச்சுட்டு April 6th வந்து ஃபாரினுக்கு வந்து கிளம்ப போகிறாங்க. ஃபாரினில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கான ஷெடியூல் வந்து ஃபாரின்லேயே வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்டும் வந்துச்சு. அது போக நேற்று டீம் சைட்லேருந்து என்ன அப்டேட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப நாளாகவே சஸ்பென்ஸாகவே இருந்துச்சு, தளபதி 63 தளபதி எதிரிலேருந்து அப்படி சண்டை போட போகிறது யார், அந்த மாசான ஒரு ஆளாக யார் இருப்பாங்க, அந்த வில்லன் வந்து யாருன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி டைம் 2012 தளபதிக்கு வில்லனாக இருக்க வந்து பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தெரியா இருக்கட்டும், மெர்சலாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு பவரான ஒரு வில்லன் தான் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி தளபதி 63 யாராக இருக்கணுமே சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே பயமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து வில்லன் யாருன்னு சொல்லிட்டு நேற்று ரிவீல் பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி ஷெரஃப் இவர் தான் வந்து வில்லனாக பண்ண போகிறார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கே ஒரு ரகடாக தளபதிக்கு இவர் தான்டா வில்லன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காரு. இவர் இதுக்கு முன்னால் தமிழ் படங்களை வந்து நிறைய பண்ணியிருக்காரு. என்னெல்லாம் படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரண்ய காண்டம், அதுக்கப்புறம் மாயவன் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதையும் தாண்டி இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ச்சடையன் இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டாருக்கே வந்து வில்லன் தான் இவர் தான் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வில்லன் வந்து இப்போ தளபதி 63 தளபதிக்கு எதிரிலேருந்து அப்படி சண்டை போடும் போது கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் படமாக இருக்க போய், அதாவது தளபதிக்கு எதிரிலேருந்து ஒரு கோச்சாக இவர் வந்து சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அதையும் தாண்டி இவர் வந்து ஏதாவது ஒரு பொறுப்பில், அதாவது பெரிய ஒரு பொறுப்பில் இருந்து அதுக்கப்புறம் தளபதிக்கு ஆப்போசிட்டை வந்து சண்டை போட போகிறாரா சொல்லிட்டு இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. அது படம் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் அவங்க ரெண்டு பேரும் எப்படி சண்டை போட போகிறாங்கன்னு சொல்லி பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படி தான் சொல்லணும். இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹீரோயினாக அந்த படத்தில் வந்து யார் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் தான். கூடி சிகல டீம் சைடில் இருந்து இவங்க தான் ஆன் போர்டு சொல்லிட்டு வந்து நோட்டீஸ் போடுவாங்க. இவங்க இதுக்கு முன்னால் ஜர்கண்டி அப்படின்ற படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ரேபா மோனிகா ஜான்சன் இவங்க தான் வந்து ஹீரோயினாக பண்ண போகிறாங்க, அதாவது செகண்ட் ஹீரோயினா. இவங்க எந்த பிளேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துஜா அந்த படத்தில் இருக்க போகிறாங்க. அவங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹீரோயினாக வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு அப்டேட் வந்துச்சு. ஆனால் டீம் சைடில் வந்து ஆன் போர்டு சொல்லிட்டு இந்துஜா அவங்க ஃபோட்டோ வந்து போடவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல, அந்த கேரக்டர் வந்து இப்போ வந்து இவங்க தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அதையும் தாண்டி இவங்களோட கேரக்டர் வந்து என்ன மாதிரி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர் இந்த படத்தில் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. கதிர்க்கு பேராக தான் இவங்க பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனால் ரேபா மோனிகா ஜான்சன் இவங்க வந்து நயன்தாராக்கு அப்புறம் செகண்ட் ஹீரோயினாக அந்த படத்தில் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்க போகும்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி தளபதியோட படத்தில் இல்லாத அளவுக்கு இந்த படத்தில் பெரிய ஒரு மாசான ஃபைட் சீக்வன்ஸ் அதுவும் ஃபாரின்ல இருக்க போது, அதை பற்றின எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, முக்கியமாக டிஃபைவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்ததான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன அக்னி தேவி இந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது.